வெல்கம் டு ஆர்விஏ சமையல் இந்த வீடியோவில் நாவல் பழ ஜாமூன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம் நாவல் பழம் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லதாங்க இதை நம்ம சீசனில் கிடைக்கிறப்ப வாங்கி மாதிரி ஜாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்பப்ப வேணுமோ அப்போ நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நாவல் பழம் சாப்பிட்டோம்னா யூரினரி டிஸ்ஆர்டர் எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதாங்க இதில் வந்து நிறைய நமக்கு அயன் அண்டு கால்சியம் வந்து இது மூலமாக நமக்கு கிடைக்குமா இதோட நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு இது மூலமாக கிடைக்கிது ஸோ அதனால் இது வந்து நம்ம எப்போ சீசன் கிடைக்குதோ அப்போ எடுத்து வச்சு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி நம்ம மாதிரி சாப்பிட்லாங்க நான் ஒரு கால் கிலோ நாவல் பழம் வாங்கியிருக்கேன் ஸோ அதில் வந்து நான் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சால்ட்டு போட்டு அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நான் க்ளீன் பண்ணி அதை வடிகட்டுறேன் ரொம்ப ஹாஸாக வச்சு இதை கழுவக்கூடாது கொஞ்சம் மேலோட்டமாக கழுவி இதை தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்துங்க அடுப்பில் பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நாவல் பழத்தை நான் அதில் போடுறேன் போட்டு நல்லா கிளறி விடுங்க ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுங்க ஃப்ளேமுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுகிட்டே இருக்கிறப்ப அதில் உள்ள சீட்ஸ் வந்து தனியாகவும் அதோடய பல்ப்ஸ் வந்து தனியாகவும் வந்துடுங்க நமக்கு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் நான் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் இதை கிளறி விட்டுட்ருக்கேன் உங்களுக்கு ஒர்க்கு வேறு ஒர்க் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வேக வைக்கணும் இப்போ நல்லா அந்த சீட்ஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துடுச்சிங்க சதை தனியாக வந்துடுச்சு இப்போ நான் இதை ஆற வச்சு அதில் உள்ள கொட்டையை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் கொட்டையை தனியாக எடுத்ததுக்கப்புறம் நான் திரும்ப இந்த சதையை மட்டும் நான் அடுப்பில் வச்சுருக்கேங்க அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணுறேன் முக்கால் கப் அளவுக்கு இப்போ நான் சுகர் போடுறேங்க போட்டு நல்லா கலறி விடுறேன் இந்த பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்காதான் நான் சுகர் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் இதை போட்டுக்கலாங்க சுகர் கரையிற வரையும் நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட விட நல்லா சுண்டி வரும் சுண்டி வந்தோன்னே அல்வா பதத்துக்கு வந்தோன்னே நம்ம இறக்கி வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க கலர் எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள் இது நல்லா நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நல்லா ஹீட் பண்ணி நம்ம கிளறி விடுறப்ப அது நல்லா சுண்டி வரும் சுண்டி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சு சர்வ் பண்ணலாம் ஸோ இது நல்ல கரெக்டான பதம் இந்த பதத்தில் நான் இறக்கி வச்சு நான் இப்போ சர்வ் பண்ண போகிறேன் இந்தமாரி நம்ம ஜாம் செஞ்சு எடுத்து வச்சு விட்டோம்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெசிபீஸ் நம்ம செய்யலாங்க ப்ரெட்டில் நம்ம நாவல் பழ ஜாமுன் தடவி நம்ம சாப்பிட்லாம் ஐஸ்கிரீமில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நான் அந்த இந்த ரெசிபி வந்து ஐஸ்கிரீம் ரெசிபி வந்து நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் வீடியோவாக போடுறேன் ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த ஐஸ்கிரீமோட சேர்த்து இந்த நவாப்பழ ஜாமுன் சேர்த்து சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்குது அதேமாரி மில்க் ஷேக்கோடு இதை சேர்த்து சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்ல ரெசிபிங்க இது நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நான் இப்போ ப்ரெட்டோட தடையும் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ப்ரெசெண்ட் பண்ணி காமிக்கிறேன் நாவல் பழ சீசனில் இதை வாங்கி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ